வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ பைக்கால்ன்றனால நமக்கு கேண்டில் வந்து க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போகுது. பை அட் 37,916.70 அப்படின்னு சொல்லிட்டு பைக்கால் வந்திருக்கு. இந்த சார்ட்டில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகும். பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போதே யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம், என்ன மாதிரி டார்கெட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி அக்டோபர் 7 டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:54 ஆகுது, நமக்கு வந்து ஒரு பை கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு. பை அட் 37,916.70 பை பண்ணலான்னு வந்திருக்கு. மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். 37,916.70 வந்திருக்க அந்த பை கால் 38,011.50 பிரேக் அவுட் பண்ணுதான் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 38,012 வந்து ரீச் அவுட் ஆகுதான்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 95 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போயே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருச்சு. 37,916.70 வந்தது நமக்கு ஆல்மோஸ்ட் 38,000 பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து கொடுக்குது. ஸோ 38,000ன்றது ஒரு ரவுண்ட் ஃபிகர், அந்த ஃபிகரை பிரேக் அவுட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு 38,000 வரைக்கும் வந்திருக்குன்றது ஒரு நல்ல மொமெண்டம், நல்ல மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட் கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுறதும் 12 PM தான். ஏன் நாங்கள் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 12 PM வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு ரீசன் என்னென்னா மார்னிங் மார்க்கெட் ஆக்சுவலி ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு. மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப ஸ்லோவாகிட்டு மார்க்கெட் மூவ்மெண்ட்டே வந்து இல்லாத மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் அந்த 12 PM கிட்டக்க கிடைக்கிற கால்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டைமிங்கில் வந்து நல்லா வந்து மார்க்கெட் வந்து ஃபாரின் மார்க்கெட்ஸில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த டைமிங்கில் வந்து கிடைக்கிற கால் வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, வால்யூமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்தியன்ஸ் வால்யூமும் கொஞ்சம் கூடுது. ஸோ இந்த டைத்தில் கிடைக்கிற கால்ஸ் வந்து நல்லா மூவ்மெண்ட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுறதுனால தான் நம்ம இந்த கால்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் நமக்கு வந்து பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆயிருக்க அந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுறதை வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:10 ஆகுது. ஸோ ஒரு 12 o'clock அப்புறம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 38,000 மேலே ஸ்ட்ராங்காக நின்றுட்டு நமக்கு இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி 38,016 வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மொமெண்டம் வந்து கிடச்சிருக்கு. ஒரு 20 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட்டில் பைக்கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட்டை ரீச் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி கால் ஆப்ஷன், 37,500 கால் ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஒரு 358 அந்த ரேஞ்சில் வந்து பைக்கால் வந்து வந்திருக்கு. வந்திருக்க பைக்கால் பார்த்தீங்கன்னா ஒரு 420 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் வந்துருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் செல் வந்திருக்கு, பட் நீங்கள் அதை வந்து புட் ஆப்ஷனில் பை எடுத்து பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவும் சார்ட்டில் அப்ளை வந்து ஆப்ஷனை வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரக்ட் சார்ட் வந்து ஆப்ஷனில் அப்ளை பண்ணியும் பண்ணலாம். இதுக்கு நாங்கள் இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காண்டி. அதே நீங்கள் அவுட் ஆஃப் த மணி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபியூச்சர் பார்த்து பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், நீங்களே வந்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.